ஹாய் எவ்ரிவன், ஒரு 2 மினிட்ஸில் வந்துட்டு இந்த டாப்பிக்கை பார்த்துடலாம். டிஃப்ரென்ஷியேட், அதாவது டிஸ்டிங்யூஷிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிளாசண்டா ப்ரீவியா அண்ட் அப்ரப்ஷியா பிளாசண்டா. இது பிளாசண்டா ப்ரீவியா, இது வந்துட்டு அப்ரப்ஷியா பிளாசண்டா. இதனோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்துட்டு என்னென்ன டிஃப்ரென்சியேஷன் வேறுபாடுகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ளீடிங். ப்ளீடிங் அதனோட நேச்சர் ஆஃப் ப்ளீடிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாசண்டா ப்ரீவியாவில் வந்துட்டு பெயின்லெஸ், அதாவது பெயின் எதுவுமே இருக்காது. காஸ்ட்லெஸ்ஸும் வந்துட்டு எந்த காஸ் எதனால் வருதுன்னு தெரியாது. ரெக்கரண்ட், அடிக்கடி வந்துட்டு ப்ளீடிங் வந்துட்டு வரும், சரிங்களா? விட்டு விட்டு அடிக்கடி வந்துட்டு வர்றது தான் பெயின்லெஸ், அதாவது ப்ளீடிங் வரப்போ எந்த ஒரு பெயினும் இருக்காது. அப்ரப்ஷியா பிளாசண்டாவில் உங்களுக்கு ப்ளீடிங் வரப்போ பெயின் அதிகமாக இருக்கும், அப்டோமினல் டெண்டர்னஸ் இருக்கும். சம்டைம்ஸ் மதர் கேன் கோ ஃபார் ப்ரீ எக்லாம்டிக் கண்டிஷனுக்கு வந்துட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் ட்ராமாவும் வந்துட்டு சான்சஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த கேரக்டர் ஆஃப் பிளட், பிளட்டோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாசண்டா ப்ரீவியாவில் வந்துட்டு ஃப்ரெஷ் பிளட் வந்துட்டு வரும். ஏன்னா வந்துட்டு பிளாசண்டா வந்துட்டு லோயர் யூட்ரின் செக்மெண்ட்டில் இருக்கிறதுனால அது டைலேட் ஆக ஆக வந்துட்டு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் வந்துட்டு அப்ரப்ஷியல் வந்துட்டு டார்க் கலர்டு. இங்கே வந்துட்டு ஏன் டார்க் கலர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உள்ளார வந்து பிளட்டு செப்பரேஷன் ஆஃப் ப்ரீமெச்சூர் செப்பரேஷன் ஆஃப் பிளாசண்டா. பிளாசண்டா வந்து அம்மாவோட வயிற்றில், அதாவது அந்த எண்டோமெட்ரியம் டெசிடுவா சொல்கிற பார்த்திங்கனா, அதுலேருந்து டிட்டாச் ஆகிடும். அதுலேருந்து செப்பரேட் ஆகி இங்கேயுமே வந்துட்டு பிளட்டு உள்ளார கலெக்ட் ஆகிருக்கிறதுனால அந்த பிளட்டு வந்து வெளியில் வரப்போ உங்களுக்கு டார்க் கலரில் வந்துட்டு இருக்கும், சரிங்களா? ஓகே, இதில் வந்துட்டு அனீமியா வந்துட்டு நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளாசண்டா ப்ரீவியாவில் வந்துட்டு அனிமியா வந்துட்டு நம்ம பிளட் லாஸை வச்சு அசஸ் பண்ணலாம். ப்ரொபோர்ஷனட் டு விசிபிள் பிளட் லாஸ், எவ்வளோ வந்து பிளட் லாஸ் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பட் அப்ரப்ஷியா பிளாசண்டாவில் வந்துட்டு உங்களுக்கு அவுட் ஆஃப் ப்ரொப்போர்ஷன், அதாவது எவ்வளோ அமௌண்ட் பிளட் வந்துட்டு லாஸ் ஆகிருக்குன்னு பார்க்க முடியாது. ஏன்னா வந்துட்டு எவ்வளோ உள்ளார கலெக்ட் ஆகிருக்கு, எவ்வளோ வெளியில் வந்திருக்கு, இதெல்லாமே வந்துட்டு அவுட் ஆஃப் ப்ரொப்போர்ஷனில் வந்துட்டு இருக்கும், நம்மளால் பார்க்க முடியாது, அனிமியா அசஸ் பண்ணவும் முடியாது, சரிங்களா? ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ எக்லாம்ஷியா வந்துட்டு பிளாசண்டாவில் வந்து வராது, பட் அப்ரப்ஷியா பிளாசண்டாவில் வந்துட்டு 1/3 கேசஸ்க்கு வந்துட்டு வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.